எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேமுலு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மலையாள படம். ஒரு மலையாள படம் கேரளால ஹிட் ஆகுது அப்படின்றது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனா தமிழ்நாட்டிலேயே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, தமிழ்நாட்டிலையும் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு மூவி. வர்த்தக ரீதியாகவும் இந்த படம் எந்த ஒரு பாதகமும் இல்லாம வேர்ல்டு 100 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணியிருக்கு. ரீசெண்டா இந்த படத்தை ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்ணாங்க, நீங்க பாத்திருப்பீங்க நம்புறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, புது கதை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவங்க எடுத்திருக்கிற விதம் என்னமோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனாலேயே என்னமோ அந்த படம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இப்போ இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தா ஹாட் ஸ்டார்ல இந்த படம் இப்போ அவைலபிள் இருக்கு, ஹாட் ஸ்டார்ல பாருங்க. சரி, இந்த பிரேமுலு படத்தை பத்தி இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த படத்துடைய சீக்வல் அவங்க பண்ண போறாங்களாமா, அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதாவது பிரேமுலு 2 இருக்கு அப்படின்றத ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2025 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக தமிழ்நாடு தியேட்டர்கள் மீண்டும் ரெச்சைனாமா, ரெச்சைன் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டாங்க. அதில் குறிப்பாக இந்த படத்தை இப்போ அவங்க பேனடியா படமாக பிளான் பண்ணுறாங்க. தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜில் டப் பண்ணி நேரடியாக இந்த பிரேமுலு 2 தியேட்டரில் வரப்போகுது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், படத்துடைய சீக்வல் படம் எது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னா, அவர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாப்புல, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் லவ், திருப்பி வந்து கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா பிரேமுலு படத்துடைய 2nd பாகம் 2025 நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ஷூட்டிங் போறாங்க, எப்போ ஷூட்டிங் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.